அடிப்படை அரசியலை மாற்ற முடியாது. இவங்க வந்தாலும் ஓட்டு காசு கொடுப்பாங்க, அவங்க வந்தாலும் ஓட்டு காசு கொடுப்பாங்க. இவங்க வந்தாலும் காசு வாங்கிட்டு வேலை செய்வாங்க, இவங்க வந்தாலும் லஞ்சம் பெறாம வேலை செய்வாங்க. இங்கேயே லஞ்சம் இருக்கும், அங்கேயே லஞ்சம், இங்கேயே காசு மாற்றாங்க, அங்கேயே காசு மாற்றாங்க. இவங்களும் சாரா அடைச்சிருக்காங்க, அவங்களும் பெரிய மாறுதலை எல்லாம் நீங்க எதிர்பார்க்கணும். கொடியில் அண்ணா இருப்பாரு, இங்க கொடியில் அண்ணா இருப்பாரு, ரெண்டு தான் மாறுது. போட்டு குழந்தைங்க மாவட்ட ஆட்சியர் போட்டது அந்த மாதிரி சண்டை போடுவாங்க. நான் போடுவேன், மத்திய மாநில அரசு சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன். அப்ப தான் நான் யார் எப்படி போடுறேன்னு அப்படி பார்க்கறேன். திமுக வந்தாலும் அதே தான், அதிமுக வந்தாலும் அதே தான். ஏன்னா ஆட்சி மாற்றம்னா அதே தான் இருக்கு. ஆனா ஐயா எடப்பாடி பேர் தாங்க அதில் வந்து மாற்று. நீங்கள் 200 நிறைவேற்றாங்க, நீங்கள் ஒரு 10 சொல்லி இவ்வளோ நிறைவேற்றிருக்கிறாங்க. பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காங்க, பஸ் கட்டுறது பெண்களுக்கு இல்லாமல் பண்ணியிருக்காங்க, வேற ஏதாவது அனுப்பி அது அந்த இடத்துல மட்டும் கண்காணிப்பு கருவி வேலை செய்யலை. அப்புறம் திருப்பி அவர் அதை எடுத்து கையெடுக்கல வச்சுக்கிட்டாருங்கிறார். அதை கையெடுக்கல வச்சுக்கிட்டாருங்கிறத நீங்கள் எப்படி கவனிச்சிங்க? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதா அவர் கையெடுக்கையாக தடுக்கல? பல கேள்விகள் அது இருக்குது அந்த அவர் அவரோட மரணத்தில். அது எல்லாமே நமக்கு பார்க்கும்போது அது திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்னு தெரியுது. அதை பேசி பயன் இல்லை. அந்த அரசு வந்து அவசர அவசரமாக அவரை கொண்டு அந்த வழக்கை முடிச்சிடணும்னு நினச்சி முடிச்சிருச்சு. அவ்வளோதான்.